கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 13 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோடு செம அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு பக்கம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சிதம்பரம் நேராக அந்த அணில் இருக்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதோட அணில் கேட்குறாரு, இப்போ எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, நான் வரக்கூடாதா அப்படின்னா. உடனே அணிலும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம சிதம்பரம் சொல்கிறாரு, என்ன நீங்கள் எல்லாருமே கார்த்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக கார்த்தி வந்து இன்றைக்கி வரமாட்டான். நீங்கள் எல்லாருமே புதுசாக ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்னு என்னை அவமானப்படுத்துனீங்கல்ல, கண்டிப்பாக வந்து கார்த்தி வந்து பாட்டை ரிலீஸ் பண்ண மாட்டான், அவன் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் நம்ம கார்த்திக் வந்து டக்குன்னு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்து கார்த்தியை பார்க்குறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்து ஜேரில் உட்கார்றாரு. அப்போ சிதம்பரம் கார்த்தியை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு, இது மாதிரி கார்த்தி தானே ஃபஸ்ட்டு பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கு முன்னாடியே நான் வந்து பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி டக்குன்னு நீ பாட்டி ஒரு நிமிஷம் போகிறங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டை ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன், அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி லேப்டாப்பை எடுத்து வச்சு பாட்டை காமிக்கிறாரு. அப்போ நம்ம தீபா பல்லவி பாடனே நினைத்து நினைத்து பார்த்தேன் எந்த பாட்டு ஓடுது, இதை பார்த்ததோட சிதம்பரம் ஷாக் ஆகி, ஏய் இது என்னுடைய பாட்டு, நான் கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ண பாட்டு அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன சார் சொல்கிறீங்க, நான் வந்து பல்லவியை கூட்டிகிட்டு போய் பாடின பாட்டு அப்படின்னு. அப்போ தீபாவும் அதே தான் சொல்கிறாங்க, ராஜாவும் அதே தான் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சிதம்பரம் முறைக்கிறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவர் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னு. அப்போ சிதம்பரம் பேசுகிறத பார்த்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அதான் பல்லவி வந்து பாடிட்டாங்கல்ல கார்த்திக்கே, நீங்கள் எதுக்கு இப்போ தேவை எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ சிதம்பரம் கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என் திறமையை வந்து திருடிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாரு. போனதோட இந்த பக்கம் வந்து கார்த்தியை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க, இந்த வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் சிதம்பரம் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தீபாவும் கார்த்தியும் வராங்க. அப்போ நம்ம கார்த்தி வெளியில் வந்ததோட சிதம்பரம் கேட்குறாரு, என்ன கார்த்தி என் திறமையை வந்து ஈஸியாக திருடிட்டோமேன்னு ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க, பல்லவியை வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து என்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பாட வச்சுருக்கீங்க, நீங்கள் செஞ்சது மட்டும் கரெக்டாக அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, ஓ அப்படியா, அப்போ பல்லவிங்கிற ஆள் உனக்கு இன்னுமே தெரியாதில்ல, ஆனால் என் முன்னாடி மட்டும் பல்லவியால் வர முடியுது, ஓ முன்னாடி மட்டும் பல்லவியால் வர முடியலைன்னா என்ன காரணம், பல்லவி எப்போ கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சி காமிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சிதம்பரத்துக்கிட்ட சவால் விடுறாரு.